பார்ப்பீங்க? இல்லை அது வந்து இல்லை, இது நீண்ட நாள் கோரிக்கை தானே, எத்தனை நாளாக பண்ணலன்னு நான் கேட்கலாம்ல. இதை யாரும் பயன்படுத்தாமல் இருக்கணுங்கிறது தான் நோக்கம். கள்ளச்சாராயம் விற்கிறவங்க அவதூறாக பேசுறதுல என்ன தப்பு? இல்லை அது வந்து இன்னும் ஒரு முடிவெல்லாம் வரல, அது வந்து கோர்ட்லேயும் அந்த கேஸ் இருக்கு, எனவே அதெல்லாம் பார்த்து தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதை பற்றி ஒரு முடிவு இப்பொழுது சொல்ல முடியாது. இல்லை அது வந்து ஒரு கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாலிசியான முடிவு, அதனால் அதை வந்து அக்ராஸ் த டேபிள் எடுத்துக்கிட்டு சொல்ல முடியாது. அதில் பல ஆலோசனைகள் செய்ய வேண்டி இருக்கிறது, அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அதில் பதில் சொல்ல முடியும். இல்லை இது நீண்ட நாள் கோரிக்கை தானே, ஏன் எத்தனை நாளாக பண்ணலன்னு நாங்கள் கேட்கலாம்ல. அதனால சில பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் ஆய்வு செய்து அப்புறம் தான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்லை கூடுதலான விலைக்கு விற்றுதுன்னா கடுமையான நடவடிக்கை உண்டுங்க. அது எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர்றதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். சில பேர் அங்கேயே போய் இது எடுத்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க, நாங்கள் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். பல பேர் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க, நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கேயாச்சும் ரெண்டு ஒரு இடத்துல நடந்ததுனாக்கா அந்த தகவல் எங்களுக்கு வந்தால் அல்லது யாராச்சும் சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் அதுக்கு நிறைய ஃபோன் நம்பரே கொடுத்துருக்கோம். உங்கள் பேரே சொல்ல வேண்டாம், தகவல் மட்டும் சொல்லுங்கன்ட்டு. பரவலாக இருக்குன்றீங்களே சொல்லிக்கிறீங்க, பரவலாக இல்லை, அங்கொன்னு இங்கே ஒன்றுமா இருக்கு. நாங்கள் அதை வந்து எங்களுடைய அதிகாரிகள் அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் இருந்ததுன்னா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உடனே அந்த அதிகாரியா அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற அதிகாரிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்றோம். அதுதான் திட்டமே, மதுக்கடை ஒரு காலகட்டத்தில் இதை யாரும் பயன்படுத்தாம இருக்கணுங்கிறது தான் நோக்கம். ஆனால் சூழ்நிலை, மக்களுடைய அதை பயன்படுத்துகிறவருடைய சூழ்நிலை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். இருக்கிற நடைமுறை சூழ்நிலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் ஒரு தனி மனிதருடைய நோக்கம், மாண்பு முதலமைச்சருடைய நோக்கமே கூட இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்ன, எத்தனை வருஷமா இது பிராக்டிஸில் வந்துருச்சு, இது மாதிரி பல சிக்கல்கள் எங்களுக்கு நடைமுறையில் இருக்கு, சொல்றவங்களுக்கு அது புரியும். எனவே படிப்படியாகத்தான் அதை எல்லாம் சரி செய்வதற்கான, அதனால தான் இப்போ வந்து கடையை மூடிட்டா மட்டும் எல்லாம் நடக்காது, பொதுமக்களை அதற்கு தயார் பண்ணும். அதுக்கு யார் இப்பொழுது பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்க அது தயார் பண்ணும், அதற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது.